ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஜியோ நிறுவனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறதே கிடையாது, ஒன்லி வந்து பர்சனல் இன்டர்வியூ பண்ணி தான் இந்த வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000-க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு 2 விஷயத்த பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு ஜாப் போட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ கரியர் அஃபிஷியல் வெப்சைட்டு, ஜியோவினுடைய அஃபிஷியல் கரியர் சைட்டு இதுதான். இந்த சைட்டோட லிங்க்குமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1686 கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 594 கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 445 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஐடி அண்ட் சிஸ்டம்ஸ், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரியில் பல விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் வந்து பிஇ படிச்சிருப்பீங்க, இல்லைனா பிடெக் படிச்சிருப்பீங்க, இல்லை நார்மலாக ஒரு எனி டிகிரி அதாவது பிஏ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜாபை வந்து சர்ச் பண்ற ஆப்ஷன், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வேணும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல விரும்புவாங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி கீவேர்டு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாபை வந்து ஃபங்க்ஷன் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸு, லீகலு, மார்க்கெட்டிங்கு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு ஃபங்க்ஷன் இருக்குது, இதில் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர். ஸோ வெள்ளூரை வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ வெள்ளூரில் ஏதாவது ஜாப் இருக்குதா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மாவட்டங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளூர் வந்து சர்ச் பண்ணேன். வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெள்ளூரில் மட்டும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக், அதாவது மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி பல்வேறு டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாப் தான் வந்து இருக்குது, அட்வைசர் அவுட்பவுண்ட் சேல்ஸ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும், அதற்கான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அதை விண்ணப்பிக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண அந்த போஸ்டிங்கான ஃபுல் குவாலிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதற்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜியோ சென்டர் வெள்ளூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கும் வந்து இருக்கும். இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th படித்தவங்க, கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு 12 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த மாதிரி டெல் சேல்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸும் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதற்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க, அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் வந்து பண்ண சொல்லுவாங்க. எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூசராக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாப் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். இதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதற்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு மற்றபடி உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை வச்சு அதற்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த வேலைக்கு எந்த போஸ்டிங் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் அந்த ஜாப் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் தகுதிக்கு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நிறைய வேகன்சிஸ் வந்து விட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.